ஸோ எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரில. ஒரே நிமிஷம், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணுங்க, நிறைய விஷயங்கள். எவன்லாம் வந்து நல்லவன் நினச்சானோ அவன் எல்லாமே ஒரு, நான் சொல்கிறேன் உண்மையினா, நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். அதாவது நம்ம உயிர் நண்பன், உயிர் இது அதுன்னு இருந்தவெல்லாம் கூட நமக்கு இன்றைக்கி வந்து விஷ் பண்ணல. ஆனால் எங்கேயோ இருந்து நமக்காக விஷ் பண்ணி, எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கண்ணில் வந்து தண்ணியே வருதுங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ ஃபீல் ஆணிச்சு. நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்களே நம்மளை வந்து மதிக்காத போது, அவங்க ஒருத்தவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணல, அவங்களே எனக்கு வந்து பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்ணாத போது, நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு இவ்வளோ ஒரு விஷ் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நான் பாதி அழுதுட்டேங்க, பாதி அழுதுட்டேன். நான் நினச்சி பார்த்தேன், நினச்சி பார்த்தேன் என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, டே இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறக்க, பேசாமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறா, ஒரு பிராங்க்கு பண்ணுறா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறா, நல்லா சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே நான் வந்து உங்களை எல்லோரும் என்ன சொல்கிறது, உங்களை எல்லோரையுமே நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்காகவே என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு படிக்க வைக்கிறேங்க. என்ன, இதுக்காகவே நான் ரெண்டு மூணு வீடியோ ஒரு நாளைக்கு நான் கொடுக்குறேங்க, நான் ஷேர் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஏன் அவன் எல்லாம் வந்து ஒரு எங்கே நான் வளர்ந்துருவேன்னு பயப்படுறாங்க. என்ன, நான் உண்மையாக கூட இருக்கிற நண்பனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலங்க, கூட இருக்கிற ரிலேஷனே வந்து மெசேஜ் பண்ணலங்க எனக்கு. நீங்கள் இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், அவன் இருந்தால் என்ன இல்லைன்னா எனக்கு என்ன. நான் லிங்க் மட்டும் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு வேறு ஆயிடுச்சுங்க. ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அப்படியே பேஸ்டன் லிங்க் மட்டும், கையில் ஒரு புதுசாக ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறேன், அதே போல் ஒரே நிமிஷம் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிடுறேன். கையில் ஒரு வாட்ச் நான் கட்டியிருக்கேன், அது என்னன்னு தெரியுங்களா, என் தங்கச்சி வந்து, அதாவது தங்கச்சின்னா அத்தை பொண்ணு, அவங்க நமக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷங்க, இந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா, 4 வருஷம் நம்மளோட படித்தானுங்க பசங்க, ரைட்டு, நமக்குனா வருவாங்க, நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. நீ ட்ரீட்டு தர வேண்டாம், நீ வந்து எனக்கு கூப்பிட்டு பேச வேண்டாம், எனக்கு நீ வந்து ஒரு விஷஸ் கூட நீ பண்ணலன்னா அதுதாங்க. அந்த 4 வருஷம் காலேஜில் இருக்கும்போது சும்மா தெரியறதுக்கும் சும்மா வேண்டாம், அதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு. மற்றபடி வந்து மீதி நேரம் எல்லாமே நம்ம சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். அது போல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுங்க, அது போல் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை. இங்கே பாருங்கள், இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க நம்மளோட இமேஜை வந்து வரைஞ்சி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்கண்டிஷ்னலான ஒரு லவ் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு அன்பு இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும், அண்ணா அண்ணான்னு சொல்லி உருகுறாங்க. அப்போ இது போல் ஒரு ரிலேஷன் தாங்க தேவை. எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவனால நமக்கு வந்து ஒரு துளி பிரயோஜனம் கூட நமக்கு நடக்காது. யாரோ ஒருத்தங்க வருவாங்க, யாரோ ஒருத்தங்க 3rd பர்சன் வருவாங்க வானத்துலேருந்து வந்த மாதிரி, அவங்களால நமக்கு பல பெனிஃபிட் நடக்கும். அது போல் தான் எனக்கும் உங்களால், உங்களுக்கும் என்னால், சரிங்களா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துடலாம், பட் என்னால் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நான் உங்களால் நான் சீரியஸாக சந்தோஷமாக இருக்கேங்க, உங்களால் மட்டும்தாங்க. என்னை கேட்டிங்கன்னா எனக்கு குடும்பம், ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒருத்தனும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். என்ன சொல்கிறேன்னு எனக்குலாம் அழுவ வர மாதிரி, மதியம்லாம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏங்க, என்னோடய பர்த்டே வந்து ஒரு சில பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறோம், ரைட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷம் நம்ம கூட படிக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து நமக்கு விஷஸ் வருமானு சொல்லி போடுறோம். ஏன்டா நீ அதை பார்த்து கூட எனக்கு வந்து நீ விஷஸ் பண்ணலன்னா நீ இல்லைன்னடா ஃப்ரெண்டு. அப்போ 4 வருஷம் சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, சும்மா என்கிட்ட வாங்குறதுக்கு மட்டும்தான் நீ ஃப்ரெண்டாக இருக்கிறியா, போடாங்கிற மாதிரி தேவையே இல்லைங்க அது போல் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்தோனாலே அடி தான் நமக்கு எப்போவுமே.
அதனால தான் நான் ஸ்டேட்டஸ் பார்க்கவே மாட்டேன். யாராச்சும் நம்ம வந்து பர்த்டே ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எவனாச்சும் நமக்கு விஷ் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு டென்ஷன் ஆயிரும். போ நீ பார்க்கலாம் போ. நீங்கள் பாருங்கள், என் தங்கச்சி பாருங்கள் ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்கிறா. அது நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம். என் தம்பி வந்து ஒரு பர்த்டே கேக் ஒன்று வாங்கி கொடுத்தான். நான் வந்து என்னென்னா, நீ இது வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கிடையாது, ஒரு விஷ் பண்ணுறது உனக்கு என்ன. இந்த காலேஜ் மாணவர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும், செட்டு செட்டாக தெரிஞ்சிட்ருப்பாங்க. 4 வருஷம் அப்புறம் எங்கேயா போன அப்படின்னா ஆளே காணாமல் போயிடுவாங்க. அந்த ஒரு 4 வருஷம் கூத்தடிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை, அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க. இது போல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. என்ன சொல்கிறேனே தெரில. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவங்க வந்து நம்ம வந்து யூடியூப் மூலமாக தான் நமக்கு தெரியும். இவங்க நம்ம மேலே இவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்கிறாங்க. இவங்க நமக்கு வந்து இவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க அன்பா பண்பா. நம்மளோட ஒருத்தர் வந்து ஒருத்தருக்காக சும்மா கவிதை எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதில் ஒருத்தரை பற்றி நம்ம வந்து எழுதி அதில் வந்து நம்ம ஒரு வரைபடமாக வரைஞ்சி அதை வந்து அவங்களுக்கு அனுப்புறது எவ்வளோ பெரிய ஒரு, எவ்வளோ என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால், எவ்வளோ ஒரு என் மேலே அன்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னை வந்து அவங்க வரைவாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க வரைஞ்சிருக்கிறாங்க நம்மளையே. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த நண்பனும் தேவை கிடையாது, எந்த எவனும் தேவை கிடையாது. நமக்கு நமக்காக வந்து மனசார விஷ் பண்ணுறாங்க, நமக்காக எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம உயிரியும் கொடுக்கலாம், சரிங்களா? என்னால் ஒருத்தவங்க வேலை வாங்குறான்னா வேலை வாங்கிட்டு போட்டுங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுங்க. இவனுங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து பண்ணுறதை விட ஃப்ரெண்டு அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு வரம் தான். எனக்கு இருக்கிறான் அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது. ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லி சும்மா அந்த 4 வருஷம் கூத்தடிக்கிறதுக்கு தான் 4 வந்து காலேஜ் மாணவர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உஷாராக இருந்துக்கோங்க. 4 வருஷம் நீங்கள் வந்து காலேஜ் விட்டு வெளில வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பில்டிங்கே, உங்கள் பில்டிங்கிற பாருங்கள், உங்களுக்கான ஒரு 4 வருஷம் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது போல் பண்ணுங்கள். இது போல் சும்மா சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நமக்காக உயிரியும் கொடுப்பாங்க, அது போல் ஃப்ரெண்டாக மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே சும்மா துணைக்கு நடக்கிறது, சும்மா டைம் பாஸு, அதனால தாங்க வாழ்க்கையே போச்சு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியே என்ன உதவி கேட்டாலும் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டேன். கடைசியில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி ஆகி போயிடுச்சு, சரிங்களா? நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருப்போம், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நம்ம உருகிட்டு இருப்போம். என்ன ஃப்ரெண்டுங்க, என்ன ஃப்ரெண்டு? ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணாதவங்களாம் ஒரு ஃப்ரெண்டா? சும்மா அந்த 4 வருஷம் சும்மா ஓபி அடிக்கிறதுக்கும் நம்ம கூட சேர்ந்து சுற்றுறதுக்கும் தான் ஒரு ஃப்ரெண்டு. அவனுங்கெல்லாம் நம்ம வந்து இதே பண்ணக்கூடாது. கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கே அது நடக்கும்போது தான் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. இப்போது நம்மளோட பர்த்டே வந்து அவங்களுக்கு தெரியல, நம்ம பர்த்டே வந்து அவங்களுக்கு தெரில, அவங்க விஷ் பண்ணல, ரைட்டு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம பர்த்டேன்னு நமக்கு தெரிஞ்சு நம்மளோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு போய் அவன் வந்து நமக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னா அவன் என்ன ஃப்ரெண்டு? யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ ஒரு அன்பா, இவ்வளோ ஒரு அக்கறையா, சீரியஸாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஓகே, ஸோ நான் யூடியூப் பேஜுக்கு வந்துட்டேன், எல்லாத்தையும் நண்போட வரவேற்கிறேன். சரண்யா ஏடிஎஸ், ஹாய் ப்ரோ. ஸோ ஹாய்ங்க, ஹாய், ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஐ எம் ஃபைனுங்க, வெரி வெரி ஃபைன். இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்னங்க? உங்களுக்கும் அதே போல தான், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் தனியாக படிக்க கிடையாது, நீங்கள் ஒன்றும் தனியால் கிடையாது. உங்களுக்காக என்ன ஸ்டெப்பில் என்றைக்கும் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்னு, நீங்கள் என் மேலே காட்டுற இந்த அன்புக்கும் அக்கறைக்கும் என்ன சொல்கிறது, சும்மா பேச்சால் சொல்லக்கூடாது, அதை நான் செயலில் காட்டுறேன்னா, செயலில் காட்டுனா என்ன ஒன்றுனா, நான் ஒருத்தனாக இருந்ததுனால நிறைய விஷயங்களை பண்ண முடியலங்க, அதுதான் உண்மையை. பட் இருந்தாலும் இனி நான் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, நம்மளை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வந்து தூக்கி எறிகிறவனே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்கும்போது இத்தனை பேர் எனக்காக, இப்பாருங்க 11:30 எனக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, அவங்களுக்காக நான் உழைச்சிட்டு போகிறேன். அவனுக்கு எதுக்கு நான் உழைக்கணும்? சந்தோஷமாக உழைக்கிறேங்க.
ஹவ் ஆர் யூ ப்ரோ சொன்னேன். ஃபைனுங்க ஃபைன். தீப் தீபலக்ஷ்மி ஹாய் சார், ஸோ ஹாய். சித்ரா தேவேந்திரன் ஹாய்ண்ணா, ஸோ ஹாய்ங்க. தமிழ் ஜெய்பால் ஹாப்பி பர்த்டே பாய், தேங்க்யூங்க. சித்ரா தேவேந்திரன் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன்ண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸ்ரீகாந்த் ப்ரோ, ஸோ தேங்க்யூங்க. சசிகலா சசிகலா ஹாய் ப்ரோ. ஜீவா சுப்பிரமணியம், தீபலக்ஷ்மி பி, சசிகலா சசிகலா. முக்கிலன் மலர் ஹாய்ண்ணா, ஸோ ஹாய்ங்க. முக்கிலன் மலர் இரவு வணக்கம், இரவு வணக்கமா. ஓகே. ஆயிஷா பண்ணு ஹாய் ப்ரோ. தமிழ் ஜெய்பால் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைனுங்க, ஐ எம் ஃபைன். ஆனால் எவன் வந்து உண்மையானவன், எவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பக்காவாக தெரிஞ்சிருச்சு. ரவி ரவி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சார், தேங்க்யூ. உங்கள் எக்ஸ்ப்ளோர் ஹவ் இஸ் யுவர் பர்த்டேனா, வெரி வேறு மாதிரிங்க, வேறு லெவல். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் சர்ச்சுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், அப்புறம் மசூதிக்கு போனேன், எல்லாமே விலாகாக வரும். ஃபஸ்ட் டைம் என்ட்ரிங் இன் த டெம்பிள், ஃபஸ்ட் டைம் என்ட்ரிங் இன் த சர்ச்சு, ஃபஸ்ட் டைம் என்ட்ரிங் இன் த மாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியே இன்றைக்கி வேறு லெவலு எல்லாம் வரப்போகுதுங்க. உங்களுக்கும் அது தான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எனக்கு அது போல தான். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவனால நடக்குதான்னு எனக்கு தெரில, ஆனால் மூணாவது மனுஷனால தான் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். அது மூணாவது மனுஷன் நம்ம கூட இருக்கிறவங்கள. என்னென்னா, நம்ம வந்து எங்கே வளர்ந்துட்டோன்னா அவனோட நம்ம சின்னதாக இருவணும்னு பயப்படுவானுங்க, ஆனால் மூணாவது மனுஷன் அப்படி பண்ண மாட்டான். சரிங்களாங்க? என்னால் உங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களால் எனக்கும் நல்லது நடக்கும். சரிங்களாங்க? அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. அதே போல் ஒரு இதுதான், உங்களை யாரையும் வந்து யூஸ் பண்ண விடாதீங்க. சரிங்களாங்க? நல்லவனாக இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் வந்து ஏமாளியாக இருந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஹரிணி கௌரி அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் மியூசிக் ஹாய் ப்ரோ, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, சாப்பிடல. நான் இப்போ தான் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள், இந்த வாட்ச் ஒன்று கொடுத்துருக்கான் தங்கச்சி, இதில் தான் வந்துச்சு. இது வந்து சோனாட்டா ஸ்லீக்கு அப்படின்னு சொல்லி என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன். என் தங்கச்சி ஒன்று கிஃப்ட் பண்ணால், அப்புறம் வந்து வேறு யார் பண்ணாங்க, வேறு யாரும் பண்ணலங்க. அப்புறம் என் தம்பி ஒரு கேக் வாங்கி கொடுத்தான். இந்த இது என்ன கேக்குங்க, அது ஏதோ சொல்லுவாங்களேங்க, அதுக்கு ஒயிட்டு ஃபாரஸ்டா, ஒயிட்டு ஃபாரஸ்ட் எதுவும். இது உங்கள் வாட்ச் தான் கொடுத்தா. ஸோ வந்தேன், வீட்டுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சுங்க. டக்கு 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 டக்குன்னு சொல்லி எல்லாமே இந்த கேக்கெலாம் வெட்டிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. கேக்கெலாம் வெட்டிட்டு இந்த ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாவ தங்கச்சி, நல்லா இருக்குங்க. சொனாட்டா கம்பெனி, டாடா ப்ராடக்ட் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் இப்போ தான் சொனாட்டா நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, அதுதாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸு, 4 வருஷம் படித்த என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பர்த்டேக்கு வந்து, நீ 12 மணிக்கு விஷ் பண்ணலாம் தேவை கிடையாது, நீ 12 மணிக்கு எதுக்கு விஷ் பண்ணுற, காலங்காத்தால் விஷ் பண்ணு, ஏன் அவனுக்கு தெரியாதா என் பர்த்டேன்னு. சீரியஸாக சொல்கிறேங்க, அதுதான் உண்மையை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் 4 வருஷம் நம்ம வந்து எதுவும் காலேஜ் பசங்களுக்கு சொல்கிறது தான், 4 வருஷம் நம்ம சும்மா ஜாலியாக சுற்றிட்டுருக்குறோம். அந்த படத்தில் காமிப்பாங்க உயிர் நண்பன் நாடோடிகள் படம்லாம், அதெல்லாம் சுத்த போயிங்க, அப்படிலாம் யாருமே இல்லை. நீங்கள் யா என்ன சொல்கிறது, நீங்கள் எனக்கு யூடியூப் மூலமாக தான் தெரியும் எவ்வளோ ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் நேசம் என்னை வரைகிறீங்க, எவ்வளோ பாசம் இருந்தான். நான் தான் முடிவு பண்ணேன், நம்மளை யூஸ் தருற மாதிரி போடுறவன் நமக்கு தேவை கிடையாது. நமக்காக 1000 மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, நமக்காக 1000 பேர் பேசுகிறாங்க, 1000 பேர் நம்மளை வரைகிறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம பண்ணாலேச்சு, உங்கள் லைஃபாச்சும் மாறுங்க. நான் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் போகிறேன். ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். அவனுங்கெல்லாம் வரட்டும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபங்க்ஷனுக்கு வரட்டும் பாருங்கள், தேவையே இல்லைங்க. ஃபங்க்ஷன்னு வச்சேன்னா நான் உங்களை கூப்பிடுவேன் தவிர அவனுங்களை கூப்பிட மாட்டேன், தேவையே கிடையாது. நீங்கள் தாங்க என்னோடய ரிலேஷனு, நீங்கள் தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதே போல் 11:39 வந்து நீங்கள் வரணும்னு என்ன அவசியம், பட் இருந்தாலும் வரீங்கல்ல, அதுதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றா கூட வர்றது நீங்கள் தான், சரிங்களா? அவங்க கிடையாது. ஃப்ரெண்டு கிண்டுன்னுலாம் சும்மாங்க, எல்லாம் போய். அண்ட் தென் ஆயிஷா போனும் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. முக்கிலன் மலர் ஹாப்பி பர்த்டேண்ணே. மஹி விக்கி கேமிங் ஹாப்பி பர்த்டேண்ணா, சாரி ஃபார் லேட் விஷஸ். பரவாயில்லைங்க,
பரவாயில்ல. சும்மா நம்ம கூட வந்து சைல்டுஹுட்டாக வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்மளை வந்து யூஸ்ன்னு தர மாதிரி தூக்கி போடுறவனே என்ன பண்ணுறதில்ல. நீங்கள் யாருனே தெரில எனக்கு, ஆனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அதுவும் வந்து சாரி ஃபார் லேட் விஷஸ்னான்னு சொல்கிறீங்க. சீரியஸாக இன்றைக்கெலாம் இன்றைக்கி வந்து கண்ணில் தண்ணியே வந்துருச்சு ஈவினிங் நேரம். சீரியஸாக அதுதான் ஒரு மாதிரியாக பேசுகிறேண்ணா. நித்யா காவியா, ஹாப்பி பர்த்டே சார். முக்கிலன் மலர், லவ் யூண்ணா. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆதியா, ஹாய் சார். ஸோ இந்திரா, ஏதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நினைக்கிறாங்க போலங்க, எங்கே நம்ம வளர்ந்துருவோமோ, இவனுக்கு எதுக்கு நம்ம விஷ் பண்ணோம், இவன் ஆல்ரெடி வேறு லெவலில் பண்ணுறதுறான், இவனை இவனுக்கு விஷ் பண்ணி நம்ம இவனுக்கு எதுக்கு டாப்பில் தூக்கி வைக்கணும்னு நீ நினச்சிக்கோ. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் வருவன் தான். என்ன ஆனாலும் அடித்து பிடிச்சி நான் வருவன் தான், மேலே வருவன் தான். நீ அதை பார்க்க தான் போகிறேன். இந்திரா முருகன், ஹாய் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. டுவர்ட் ஸ்ட்ரீம், ஹாய்ண்ணா, ஹவ் வாஸ் தி டே? ஃபைனுங்க, ஃபைனு. சிவரஞ்சினி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. யூ ஆர் ரியலி கிரேட்ண்ணா. நீங்கள் தாங்க ரியலி கிரேட்டு, நீங்கள் எல்லோரும் தான் ரியலி கிரேட்டு. பார்க்கணும் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கு விஷ் பண்ணாதவங்களாம் பார்க்கணும், இத்தனை பேர் இருக்கிறாங்க பார்க்கணும். சிவரஞ்சினி, இனிய பிறநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. யூ ஆர் ரியலி கிரேட்ண்ணா. ஸோ தேங்க்யூங்க. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். அது யாராக வேணால் இருந்துகிட்டோம், அது ஹாப்பி பர்த்டே அவங்களுக்கு பர்த்டேனா விஷ் பண்ணுவேன், அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதுனாலும் நான் விஷ் பண்ணுவேன். அதனால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது இல்லையா. அது யாருனே இல்லைனா கூட நான் விஷ் பண்ணுவேன், அவங்க பேஜில் போய் நான் விஷ் பண்ணுவேன். ஆனால் நம்ம இவ்வளோ ஒரு உடன் பிறப்பாக, இவ்வளோ ஒரு வந்து ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லி நம்ம கூட சுற்றிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாம் உருவி விட்டுட்டு அவனுங்கள மன்னிக்கவே கூடாதுங்க. பார்த்துருந்துக்கோங்க, அவ்வளோதான். ஹரிஷேமா, என்னது அனுஷா இ ஹாய்னா. ஸோ நரேஷ்குமார், வணக்கம். வரும் கால தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, சரிங்களா. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துட்ருக்கிறீங்க, சரிங்களா. நீங்களாக தான் கொடுத்துட்ருக்கிறீங்க, நீங்களான்னா நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா தான் அப்புறம் நீங்கள் தான் பவர் கொடுத்துட்ருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணும்போது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, இது ஒரு புண்ணியம்தான், சரிங்களா. ஒவ்வொருத்தருமே வந்து பார்க்குறனால தான் இத்தனை பேர் நிற்கிறாங்க இங்கே, புரியுதுங்களா. ஒவ்வொருத்தருமே நான் அப்படி நான் எப்போவுமே வந்து என்னென்னா 100 பேர் பார்க்குறாங்கடா நம்ம லைவு அப்படின்னு 100 பேர் நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் சேர்ந்தால் தான் 100 பேர். அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் நமக்கு முக்கியம், சரிங்களாங்க. கணிசெல்வன், ஹாய். ஸோ ரொம்ப ரொம்ப லேட்டாக மெசேஜ் படிக்கிறேன் போல். நந்தினியை ஹாப்பி பர்த்டே ப்ரோ, தேங்க்யூங்க, தேங்க்யூ. கணிசெல்வன், சூர்யா சரவணன், சரண்யா ஏடிஎஸ், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. கடவுள் கண்டிப்பாக உங்களை பிளெஸ் பண்ணுவார், கண்டிப்பாக. உங்கள் எல்லோரையும் தாங்க, இலக்கியா மகேஷ், நரேஷ் கண்ணன், திவ்யா சுரேஷ், ஆதியா, நந்தினி, விடுங்க ப்ரோ, தே ஏசியோ. ஆமாங்க, நம்ம விட்டுருங்க அவங்கள. மலர் அலி, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, நைஸுங்க. இந்திரா முருகன், எஸ் ப்ரோ, யுவர் ட்ரூ தமிழ் ஜெரன். சாரி ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ, மை நேம் இஸ் அம்ஜத்துங்க. சிவரஞ்சினி, நாங்கள் இருக்கோம் ப்ரோ, அது ஒன்று போதுங்க. நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களுக்குனா எனக்கு நீங்கள் அவ்வளோதான், சரிங்களா. இப்போ பாருங்கள், நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கிறங்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களோட 54 பேர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா, அவ்வளோதான். இந்திர முருகன், எஸ் ப்ரோ, யுவர் ட்ரூ தமிழ் ஜெயபால், சாரி ப்ரோ, வாட்ஸ் யுவர் சிவரஞ்சினி. லவ்லி ஆடியோஸ், ஹாப்பி பர்த்டேண்ணா, தேங்க்யூங்க. சை ராகவ், யூ கெயின் இட் வித் யூர் எஃபர்ட். சாரிங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா 11:31 படிச்சுட்டு இருக்கிறேன், டக்கு டக்குன்னு படிச்சிடறேன். கிரேஜி தமிழ், ஹாய்ங்க. நிவ்யா நரேந்திரன், இயன், ஹாய் சார் அப்படின்னு, இவங்க தான் நம்மளோட வரைபடத்தை வந்து வரைஞ்சாங்க ஒரு தடவை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்பா யாருன்னே நமக்கு தெரில, ஆனால் நம்ம மேலே இவ்வளோ ஒரு அன்பாக, இவ்வளோ ஒரு இதுவாக, இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டாக நமக்கு வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க எனக்கு முக்கியமா, இல்லை வந்து என் கூடவே இருந்து என்னை வந்து குளிப்பறிச்சிட்டு இது பண்ணுறவங்க எனக்கு முக்கியமா, யோசிச்சு பாருங்கள். இவங்க தான் எனக்கு முக்கியம், நீங்கள் தான் எனக்கு முக்கியம், அவங்க தேவை கிடையாது. எம் முத்துலக்ஷ்மி, எம் முத்துலக்ஷ்மி, ஹாப்பி பர்த்டேண்ணா. ஸோ தேங்க்யூங்க. பிரியாஸ், ஹாப்பி பர்த்டே. சரண், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஜீவா சுப்ரமணியம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா, என்றைக்கும் நீங்கள் ஹாப்பியாக பிளெஸ்டாக இருப்பீங்கண்ணா, தேங்க்யூ. நீங்களும் தான், சரிங்களா. இப்போ லைவில் இருக்கிற அனைவருமே அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நான் எப்படியாவது ஒரு அதாவது நல்லா படித்து நல்லா எழுதுனா நமக்கே தெரியுங்க, நம்ம வேலைக்கு போயிடுவோம், நமக்கே தெரியும், சரிங்களா. அந்த ஒரு கெத்தோடு நீங்கள் அடுத்த வருஷம் இந்த நேரம் வந்து பார்க்கணும், சரிங்களா. எல்லோரும் பார்க்கணும், ஓகே. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக பார்க்கணும், அதுதான் என்னோடய ஆசை. விக்னேஷஸ், ஹாப்பி பர்த்டேண்ணா, தேங்க்யூங்க. விஜய் இந்து, ஹாய் ப்ரோ. சசிகலா, சசிகலா, ஹாய் ப்ரோ. ஓனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ. கௌரிக்குமார், சாந்தி, சாந்தி, சசிகலா, சசிகலா, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க, அவங்க யோசிச்சு பாருங்கள்.
சசிகலா சசிகலா ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹேமலதா மினிமோர் ஹாப்பி பர்த்டே சஃப்டே டேங்க்யூ, உங்கள் வினோதினி மணிகண்டன் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, டேங்க்யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் சரண்யாஜி ஹாப்பி பர்த்டே, செகண்ட் மா பர்த்டே ஆல்சோ ஹாப்பி பர்த்டே செகண்ட் மை பிரதர். ஓகே, உங்களோட செகண்ட் பிரதருக்கு பர்த்டேங்களா? ஓகேங்க, ஓகே சூப்பருங்க. மோனிஷ் ஆனந்த் ஹாப்பி பர்த்டேண்ணா, ஹாப்பி பர்த்டே டு மை ஸ்வீட்ண்ணா, தேங்க்யூங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், இதுக்கு மேலே என்னங்க வேணும், ஒன்றும் தேவையில்லைங்க. சசிகலா சசிகலா, விக்னேஸ்வரன் ராஜ்குமார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே சார், மே காட் பிளெஸ் யூ அண்ட் கண்டினியூ சர்வீஸ், தேங்க்யூ இனாஸ் நஃபீஸ் நசீஃபா அண்ட் கலையரசன், ஹாப்பி பர்த்டே ப்ரோ, சாரி ஃபார் லேட் விஷஸ், தேங்க்யூங்க. ஹரிசியமா, ஆனால் நானும் அதான் சொல்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாங்க ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கீங்கள்ல, கவின் குட்டி குக் சமையலாரி ஹாப்பி பர்த்டே ப்ரோ, தேவிகா பெருமாள் ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூங்க. ராஜுபாய் ஹாப்பி பர்த்டே, ஆனால் லைஃப் லாங்காக ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக. ஜெனி கோபால் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஸோ தேங்க்யூங்க. ஆதிபன் அருள் செல்வன், யூ சீம் காட் ஃபியரிங் பர்சன், இட்ஸ் எ குட் திங், பெஸ்ட் விஷஸ் ஆன் யுவர் பர்த்டே ப்ரோ, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ. சாய் சுரேஷ், மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தலைவா, ஹாஹா வண்டிங்களா, சூப்பருங்க. ஜீவசுப்ரமணியம், ராக் ஸ்டார் மஞ்சு, ஹாய் ப்ரோ, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஸோ எல்லாருக்குமேங்க, எல்லாருக்குமேங்க. வினேஷ், தனிஹா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஜனனி அப்டேட் வெர்சன், டிஎன்பிசி டாப்பு, நியூஸ் தமிழ், அண்ட் ஹரிஹரன் ஹாப்பி பர்த்டே தலைவாசு, தேங்க்யூங்க. ரஞ்சிதா சுரேஷ், ரஞ்சிதா சுரேஷ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூங்க. காசி அண்ட் ஐஸ்வர்யா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், அடித்து படித்து அடித்து பிடிச்சி வருவேன், உண்மை ப்ரோ, நம்ம வரணும், ஆமாங்க கண்டிப்பாக வரணுங்க. நமக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் வெளிலேருந்து பண்ண மாட்டான், பக்கத்தில் இருக்கவன் தான் பண்ணுவான். நீ என்ன பண்ணாலும் நான் வருவேன், நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். வினோதினி மணிகண்டன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, ட்ரூ ரிலேஷன்ஸு கண்டிப்பாக கிடைக்கும், வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாங்க கண்டிப்பாக. ஸ்ரீஜித் நாயர், ஸோ ஹாப்பி பர்த்டேண்ணா, ஸோ தேங்க்யூங்க. ஹாப்பி பர்த்டே ஏட்டா, ஏட்டானா அண்ணனா, ஓகே. ஸோ சைலேந்திர பிரசாந்த், ஜெரின் ராஜேஷ், சிபி கைஸ், ஆல்வேஸ் அவர் சப்போர்ட்டு, கார்த்திக ராஜகோபால், எனக்கு நீங்கள் தான் நான் மோட்டிவேஷன், ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கோம், தேங்க்யூங்க. ரவிக்குமார் விஜேஓ அண்டு ஹரிராம் வி, என்எஸ்டபிள்யூ பிராண்ட் ஆகும் சார், கண்டிப்பாங்க கண்டிப்பாக, ஆல்ரெடி பிராண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே உங்களோட ஒரு இது தான், சரிங்களா. நான் நாளைக்கு இல்லைனா கூட இது வந்து நீங்கள் எல்லோரும் தான் நடத்தும். ரவிக்குமார், கார்த்திகேயன், கார்த்திகேயன் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஸோ கமலி ஹாப்பி பர்த்டேண்ணா, சுகந்தி ஹாப்பி பர்த்டேண்ணா, செல்வா ஹாப்பி பர்த்டேண்ணா, ஆர்நந்தினி ஹாப்பி பர்த்டே ப்ரோ, சித்ரா தேவேந்திரன், இன் மை ப்ரிப்பரேஷன் யூ ஆர் த ஒன் ஹூ கேவ் கிளாரிஃபை மீனா, ஐ வில் நெவர் ஃபர்கெட்னா, காட் பிளெஸ்யூனா, தேங்க்யூங்க, தேங்க்யூ. அதாவது என்னை வந்து ஃபோட்டோவாக வரைஞ்சாங்க, நான் கேட்டேன் எதுக்கு என்ன, எப்படி கேட்டேன்னா, எதுக்கு என்னை ஃபோட்டோவாக வரைகிறீங்க, சும்மா டென்ஷன் ஆகிற மாதிரி கேட்டேன். ஏன்னா அப்போ தான் ஒரு சில நேரத்தில் உண்மை வரும், என்ன சொல்கிறாங்கன்னா. ஆனால் எனக்கு லைஃப்பில் வந்து காலேஜ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல. யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு. எவங்கிட்ட போய் கேட்டாலும் நீ வந்து டிஎன்பிசி படினாங்க, ரைட்டு, சரி, டிஎன்பிசி என்ன படிக்கணும்னு கேட்டால் எவன் ஒருத்தன் கூட சொல்லலைங்கண்ணா எனக்கு என்ன படிக்கணும்னு. யாரை கேட்டாலும் நீ சமச்சீர் புக் படிச்சிக்கோ, நீ 6th to 12th படிச்சிக்கோ, அதுவே தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களோட மோட்டிவேஷன்லாம் பார்க்கும்போது, உங்களோட அந்த ஒரு கிளாரிட்டி வீடியோலாம் பார்க்கும்போது தான், ஓ டிஎன்பிசின்னா இது தான், நான் ஒரு ட்ராக்கில் போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து என்னை ஒத்துக்கவே இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறேன்னு சொல்லும் போதே, ஏன்டி ஆல்ரெடி வந்து லட்சக்கணக்கான பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னாங்க. அப்புறம் உங்களோட ஸ்பீச்செல்லாம் அவங்க கேட்ட பிறகு உனால் படிக்கனாலையும் படிக்க முடியும், இவர் ஏதோ சொல்கிறாரு, ட்ரை தான் பண்ணிப்பாருன்னு சொல்லி 6 மாதம் கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அப்போது சி யார் உண்மைன்னு நினச்சிக்கோங்க. 4 வருஷம் நம்மளோட சும்மா அந்த சுத்திரவெல்லாம் வரமாட்டான் நம்ம கூட, அதெல்லாம் சும்மா அந்த 4 வருஷம் அவனுக்கு தேவை ஒரு துணை, நம்ம அவனுக்கு தேவை வந்து ஒரு யூஸ் வந்துடும் கிளாஸ் மாதிரி. பட் ரியலான ஃப்ரெண்டு யார் தெரியுமாங்க, எனக்கு அப்படி இருக்காங்க அங்கே ஃப்ரெண்டு, அதெல்லாம் ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுங்க, பெரிய ஒரு இது. தயவு செஞ்சு ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த இது அது எல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையில் வந்து வரவங்க, என்ன சொல்கிறது, வரவங்க எவ்வளோ ஃப்ரெண்டோ, உங்களுக்கு கஷ்டத்தில் வரவன் பார்த்தீங்களா, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. மீதி எல்லாமே டுபாக்கூர் தான், அதுதான் உண்மை. இன்னைக்கு என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்து மனசால் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான்,
யார் யாரெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ணணும் நினச்சினோ விஷ் பண்ணுவாங்கன்னு நினச்சினோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 4 வருஷம் என் கூட உட்காந்து படித்தவங்க, நம்மளை யூஸ் பண்ணவங்க, நம்மக்கிட்டேருந்து எல்லாம் வாங்கினவங்க தான். அப்போ அவன் விஷ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஒருத்தன் கூட விஷ் பண்ணல. நான் மனசு ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அப்புறம் வந்து கமெண்ட்டு பார்த்தேன், என்னப்பா 400 கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து நம்ம விஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 400 பேர் முக்கியமாக இல்லை இந்த ஒரு 4 பேர் முக்கியமான 400 பேர் தான் முக்கியம். அவனுக்காக இவ்வளோ நாள் உழைச்சி எந்த பிரயோஜனம் கிடையாது, ஆனால் இனி உங்களுக்காக நான் உழைச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குறேன், இதுதான் டிஎன்பிசின்னு சொல்லியிருக்கிறேன். என்னோடய ஆல் வீடியோஸ்லாம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், என்ன டிஎன்பிசினா என்ன என்னென்னு, அவ்வளோதான். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தேன், வழியை காட்டிட்டேன், படிச்சுக்கோங்க, வேலை வாங்கி போயிட்டே இருங்க, என் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே சந்தோஷம்தான். நான் கரெக்டாக 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு வந்து மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா லைவு போடணும், நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு வாக்கை காப்பாற்றணும். ஏன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, தலை செம்ம தலைவலி, டக்கு டக்குன்னு. இன்னும் ட்ரெஸ்ஸை கூட நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, காலையில் நான் போட்டுருவேன் அவ்வளோதான். இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. நான் கேக் வெட்டினாங்க வீட்டில் வந்து, தங்கச்சியெல்லாம் கேக் வெட்டினாங்க. அப்புறம் இந்த ஒரு வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணா அவ்வளோதான். அவள் மட்டும்தான் பண்ணா, வேறு யாரும் கிஃப்ட்லாம் பண்ணலங்க, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க நமக்கு, அது நமக்கு தேவையும் இல்லை. அது போல் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி இப்போ கரெக்டாக 11:17 வந்து லைவ் போட்டேன், அவ்வளோதான். நம்ம உண்மையாக இருக்கிறவங்க சரிங்களா, கடவுள் பார்த்து தான் இருக்கிறோம், நம்மளை நல்லதே நடக்கும். மகாதேவன் தோப்பசாமி, ஹாய் ப்ரோ, ஸ்டடி வித் விக்கி, ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூங்க, நீங்கள் வந்து மென்மேலும் வளரணுங்க சரிங்களா. அது எப்போவுமே இது போல் வந்து நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது ஒருத்தங்க கூட நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா இருக்கணும்னு ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டான், உங்களுக்கும் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, வேறு லெவலில் வாங்க சரிங்களா. எப்போவுமே நம்ம நினைக்கிறோங்க, நம்ம ஒரு வந்து ஒரு புதுசாக கடை திறந்தாலும் சரி, இல்லை புதுசாக படிக்க ஆரம்பித்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தா எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நிறைய நல்லது பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒருத்தங்க கூட வரமாட்டான். விருந்துன்னு சொல்லி பாருங்க, விடுங்கங்க, அவங்கள பற்றி பேசி நம்ம டைமு தான் வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணுங்கள், ஸ்டடி வித் விக்கிய நல்லா பண்ணுங்கள், வேறு லெவலில் வாங்க. வெங்கட் சூர்யா விஏஓ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. பார்ட்டி இல்லையா, பார்ட்டி தானங்க, உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க, கொடுத்துடலாம் வாங்க. January 2022 NSW இலவச பயிற்சி மையம் தரமாக ஓப்பன் ஆக போகுது. அதை ஓப்பன் ஆகும் போது நானும் ஒரு நல்ல லெவலில் இருப்பேன், நீங்களும் நல்ல லெவலில் இருக்கணும் சரிங்களா. வேறு லெவலில் பண்ணும், NSW சொல்லி கொடுக்குறவங்களும் வேறு லெவல், படிக்கிறவங்களும் வேறு லெவலுங்கிற பேர் வரணும், அதுக்காகத்தான் இவ்வளோ உழைச்சிட்ருக்கிறது சரிங்களா. அந்த வெங்கட் சூர்யா விஏஓ, மகாதேவன் தோப்பசாமி, சண்டே வா டெஸ்ட்டு ப்ரோ, கண்டிப்பாக சண்டே டெஸ்ட் வச்சிடலாங்க. எங்கள் நான் தான் சொல்லிட்டுருக்கேன், எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற உங்களை விட்டுட்டு வேறு யாருக்கு பண்ண போகிறேன். அண்ட் தென் ராங் ஸ்டார் மஞ்சு, ஹாய் ப்ரோ, ஸோ ஹாய் இங்கே ஜிஆர் பவித்ரா, ஹாப்பி பர்த்டே மச்சி. இட்ஸ் எஸ்ஆர்கே பிரேம், எஸ்ஆர்கே பிரேம், பிரேம் நீயா, ஹாப்பிடா, ஹாப்பி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஜிஆர் பவித்ரான் வந்துச்சா, நான் வேறு யாரும் நினச்சிக்கிட்டேன், தேங்க்ஸ் பிரேம், தேங்க்யூ. இவங்களும் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் தான், ஒவ்வொரு ஆல் தி பெஸ்ட். ராக் ஸ்டார் மஞ்சு, என்னுடைய பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூங்க. விக்னேஷ், உங்கள் பேச்சு கேட்டாலே மோட்டிவ் ஆகுது, ஆகணுங்க, கண்டிப்பாக ஆகணும், நீங்களும் பெரிய லெவலில் வரணும். மலர் மலர், ஹாப்பி பர்த்டே ப்ரோ, லவ் யூ ப்ரோ, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. துர்காஜி, ஹாய்ண்ணா, ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஸ்ருதி ரமேஷ், ஹாய், ஸோ ஹாய்ங்க. சசிகலா, சசிகலா, ஏதோ கோவம் இருக்கீங்க, ப்ளீஸ் பி ரிலாக்ஸ். ஓகேங்க, ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, தேன்மொழி, ஹாப்பி பர்த்டேண்ணா. சந்திரிகா டிஎஸ், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதாவது என்ன கோவம்னாங்க, கோவம் ஃபஸ்ட்டு யார் மேலே வரும், ஃபஸ்ட்டு கோவம் எதுக்கு வரும், கோவம் சும்மா வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மேலே நமக்கு கோவம் வருதுன்னா அப்போ எவ்வளோ அளவு கடந்த பாசம் அவங்க மேலே வச்சுருப்போம், அப்போது அது நமக்கு திரும்பி வராத போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கோவம் வருதுங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ எனக்கு பாசம் நேசம் காட்டிகிட்ருக்கீங்க,
இப்போ திடீர்னு நீங்கள் வந்து வரலன்னா அதே போல் தான் ஒரு சில பேர் தினமும் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்கள வற்புறுத்தலை, அவங்கள ஒரு ஆசையாக பண்ணுறாங்க, திடீர்னு அவங்க கமெண்ட் பண்ணனா நான் வருத்தப்படுவேன். அது வந்து என்ன சொல்கிறது, அது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால், அது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு. நூப் கேமர் சார், எங்கள் நேட்டிவ் நாமக்கல் தான் சார், நான் சேலம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சார், ஒன் டே நம்ம விலாக் எடுப்போம், அவ்வளோதானுங்க, வாங்க எடுப்போம். துர்காஜி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்னா, ஸோ கண்டிப்பாக எல்லோருமே ஹெல்த்தாக இருங்க. ஹெல்த்துன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. கார்த்திக் எல்கே, ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஸோ தேங்க்யூங்க. புனிதவேல் கருணாநிதி, ஹாய்ங்க, ஹாய். எஸ் ஹெல்த்துன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது எனக்கு. இப்போது ஹெல்த்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் எல்லோருமே படிக்கிற பசங்க, நம்ம எல்லாருமே படிக்கிற பசங்க. ஸோ நார்மலாக இருக்கிற ஹியூமன்ஸை விட படிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கண்டிப்பாக தேவை. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டு எந்த ஒரு ஜிம்முக்கும் போகிறதில்ல, உடம்பு ஏறுது, எல்லாம் ஓகே தான், சரிங்களா. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி வந்து தானியங்களோட உணவாக எடுத்துக்கோங்க. நிறைய க்ரீன் லீவ் சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜாக இருந்தால் எடுத்துக்கோங்க, சிக்கன் மட்டன் எதுவோ அது எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி இதை என்ன சொல்கிறதுனா, இருக்கக்கூடாதுங்கிறத விட்டுறலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி தானிய வகைகள், அதாவது என்னென்னா சப்பாத்தி, அது போல் எடுத்துக்கோங்க, சரிங்களா. அது ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ என்னால் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால், ஒரு ஒரே நிமிஷம், அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நான் வந்து பக்கத்தில் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, ஹெல்த்தியாக க்ரீன் இந்த கீரை வகையெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, 5 ரூபா 4 ரூபா. நான் விலாகெல்லாம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, 4 ரூபா தான் ஒரு கீரை கட்டு, 4 ரூபா 10 ரூபா அப்படி தான் இருக்குது. நீங்களே வாங்கிட்டு வாங்க, நீங்களே சமைச்சு நீங்களே, அது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக், அது போல் எடுத்துக்கோங்க. இது என்ன சொல்கிறது, அது வேண்டாம், பேக்கெட் பொருட்கள் வேண்டாம், ஓகேவா. ஸோ அது போல் வந்து வேண்டாங்க, க்ரீன் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, கேரட் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படித்தாலும் சரி, 5 மணி நேரம் படித்தாலும் சரி, ஒன்றும் ஆகாது. இன்னொன்று டவுட் இருக்கும், ப்ரோ நானே வந்து வீட்டில் போடுற சாப்பாடு தான் ப்ரோ சாப்பிட்றேன், எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மணியெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் நம்ம ஆள், நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணி இருக்குல்லங்க, வாட்டர் பாட்டிலில் தண்ணி, அதுதான், அதை விட நேச்சுரல் என்னதுங்க, தண்ணீர்னால தாங்க எல்லாமே ஓடிட்டுருக்கு. நம்ம ரன் ஆகுறதும் தண்ணினால தான், இந்த உலகம் ரன் ஆகுறதும் தண்ணினால தான், எல்லாமே தண்ணி தான், சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் எல்லாமே தண்ணி தான். தென் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கு, ஓகேவா. அதுக்குன்னு ரொம்பவும் குடிக்கக்கூடாதுங்க, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாயிரும், ஓகேவா. பசி எடுக்கும் போது, போர் அடிக்கும் போது ஒரு சிப்னா ஒரு இது, ஓகேவா. அது போல் தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா இப்போ நைட்டு நான் 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாடுங்கிறது ஒரு பக்கம், தண்ணி நிறைய குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்குவேன், அவ்வளோதான், தண்ணி நிறைய குடிப்பேன், உடல் வந்து கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ அந்த பேக்கடு ஐட்டம்ஸ் நிறைய இது பண்ணுறாங்க, அதனால் ஒபீஸ் ஆகுங்க, சரிங்களா. நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதாவது என்னென்னா, நிறைய விஷயம் பேசணும், நைட் நேரம் டிஸ்டர்ப் பண்ணுறோங்கிற மாதிரி எனக்கு தோணுது, டிஸ்டர்ப்லாம் பண்ணல, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒன்று ஒன்றா இப்போ தான் ஞாபகம் வருது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், சரியா, உட்காந்து படிக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் ஏறும், ஆனால் வேலை கிடச்சிருச்சுன்னா முதல் மாத சம்பளத்துலேயே ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுங்கள், ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒரு 4 மாதத்தில் வெயிட்டு குறைக்கலாம், சரிங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ இருந்தேன் ஃபஸ்ட்டு, எப்போனா காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் 100 கிலோ இருந்தேன், 100 கிலோலேருந்து 65 கிலோ வெறும் 4 மாதத்தில் குறைச்சேன், ஹார்ட் ஒர்க்னால், ஓகேவா. ஏன்னா நான் ஏன் வெயிட் ஏறினோன்னா, ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன், அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன், உட்காந்து படித்தேன், கிளியர் பண்ணிட்டேன், சரியா. அதுதான் பேசும், நான் ஒயிட், நான் வந்து என்ன சொல்கிறது, 15 லட்சம் பேர் எழுதுனாங்க எக்ஸாமினேஷனு, அதில் 145,000 பேர் தான் கிளியர் பண்ணாங்க, அதில் நானும் ஒருத்தன்,
அதுதான் அந்த இடத்துல பேசினுச்சு. தவிர நான் குண்டாக இருந்தேன்னு எவனும் சொல்லலைன்னே. அதனால் உட்காந்து படிக்கிறீங்கன்னா, அதனால் உட்காந்து படிக்கும்போது வெயிட் ஏறுந்தான், உடம்பு ஒபீஸ் ஆகும் தான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அது நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு அதிகாரி ஆனீங்கன்னா என்னங்க இவ்வளோ குண்டாக இருக்குன்னு எவனும் கேட்க மாட்டான், அதிகாரிடா அப்படின்வான் சரிங்களா. முதல் மாத சம்பளத்திலேயே ஜிம்மில் ஜாயின் பண்ணி உடம்பை குறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்கு, காலங்காத்தால் ஒரு வாக்கு, வாக்குன்னு தனியாக போடலாம் கூட பரவாயில்ல. உங்கள் வீட்டில் வந்து பால் பாக்கெட் வாங்குவாங்க, பால் பாக்கெட் வாங்க போகலாம். இல்லை மார்க்கெட்டுக்கு உங்கள் அப்பா அம்மா போகிறாங்கன்னா கொடுங்கப்பா நானே போகிறேன்னு சொல்லி பொறுப்பாக போகலாம். அது போல் சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க ஓகேவா. ஓகே, நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சீரியஸாகவே இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ஒரு சில பர்த்டேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தமாக. வீட்டில் அவ்வளோவா வந்து அமௌண்ட் வசதியெல்லாம் இருக்காது, அவ்வளோவா ட்ரெஸ் வாங்க கூட அவ்வளோவா வந்து வசதி இருக்காது. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஒரு உழைப்பில் நான் வந்து ஒரு ஷர்ட்டு வாங்கி ஃபேண்ட்டு வாங்கி போட்டிருக்கேன். நான் நேற்று கூட பில்லெல்லாம் கூட காமித்தேன். சட்டை வந்து 700 ரூபாங்க, சட்டை 700 ரூபா, ஃபேண்ட்டு வந்து 798 ரூபா, அது ஆஃபர்லாம் போய். அப்புறம் ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினேன் ஜிம்முக்கு, அவ்வளோதான், மூணு தான் வாங்கினேன்னே, 1500 ரூபா. அந்த 1500 ரூபா இருந்தாலும் அது ஏன் பணங்க சரிங்களா. நான் எஸ்எஸ் எக்ஸாமினேஷன் ஒரு தடவை கேரளாவுக்கு போய் எல்லாம் கண்ணீரே வந்துருச்சு பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு. 3 times நான் சாப்பிடவே இல்லை. ஏன்னா என்கிட்ட இருந்த இந்த எக்ஸாமினேஷன் நான் கிளியர் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா என் பாக்கெட்டில் கரெக்டாக இங்கேருந்து சேலம் டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் டு உள்ளே வந்து ஒரு கேரளாவில் ஒரு பிளேஸ் எஸ்எஸ் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 8 எக்ஸாமினேஷன் எழுதினேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டு அது இன்னும் வரவே இல்லை. அங்கே போகும்போது என்ன சொல்கிறது, ஃபுட்டுக்கு கூட வந்து அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்த காலம் எல்லாமே இருக்குது எனக்கு. எப்போன்னா ஒரு வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும் போல. அப்போது இப்போ நம்மளால் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு இது தாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, படிங்க, படிப்பு தான். நிறைய சொல்லிட்டோன்னு தோணுது. அதே போல் இந்த டிஎன்பிசி சொல்லிக் கொடுக்குறவங்க, இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாமே ஒன்று ஃபுல் டைம் யூடியூபராக இருப்பாங்க டிஎன்பிசி, அவங்களுக்கு நான் பெரிய சல்யூட் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த அது போல் யூடியூபர்ஸுக்கு டிஎன்பிசி சொல்லிக் கொடுக்குற அனைத்து யூடியூபர்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லிக் கொடுக்கு பெரிய இது. பட் நான் வந்து அப்படி இல்லைங்க. நான் வந்து என்னென்னா, நான் வந்து தனியாக வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், படிச்சுக்கிட்டும் இருக்கேன், சொல்லியும் கொடுக்குறேன், யூடியூபும் பண்ணுறேன், நான் படித்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோடும் பண்ணுறேன், அந்த தென் விலாகிங்கும் பண்ணுறேன், இது போல் பல விஷயங்கள் பண்ணுறேன். அதே போல் மெயினான ஒர்க் பார்த்தீங்கன்னா இது தான், காம்பேரிங் தான். நிறைய இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க, என்ன சொல், இதை திருவிழா இருக்கட்டும், அது எது எது வேணால் இருக்கட்டும்ங்க, நமக்கு தேவை. நம்ம என்ன சொல்கிறது, நான் ஒரு காம்பேரிங்கு போயிட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு 2500 கொடுப்பாங்க, ஒரு 2500 கொடுப்பாங்க. 2 மணி நேரம் போவேன், 2 மணி நேரம் போய் காம்பேரிங்னு என்ன தெரியுங்களா, ஒரு விழா இருக்குங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஸ்கூலில், காலேஜில் ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நான் வந்து மைக்கில் நின்றுட்டு நான் சொல்லுவேன், அடுத்த வரப்போகிறது வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், அது போல் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது அடுத்தது வந்து தமிழ் செல்வி வாங்க, அடுத்தது நேரு வாங்க, அடுத்தது மனோஜ் வாங்க, அது போல் தொண்டை தண்ணி ஒத்தி போக ஒரு 2-3 மணி நேரம் பேசுனா 2500 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த 2500 ரூபா தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அது போல் வந்து வாரத்துக்கு 1 முறை 2 முறை கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து இதில் அரட்டரங்கம், அது நான் போயிருக்கிறேன், விசு ஐயா அவங்களோட அரட்டரங்கம் போயிருக்கிறேன். என்ன சொல்கிறது, அதுக்கு இன்டர்வியூ இருக்குங்க, அது இன்டர்வியூ இருக்குது, அது என்ன லாஸ்ட் ரவுண்டில் போக முடியலனால நான் ஒத்துக்கிறேனால முடியல, லாஸ்ட் ரவுண்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மெயின் வரைக்கும் போயிட்டேன். ஸோ இது போல் வந்து டிபேட்டு போவேன், காம்பேரிங் போவேன். இது போல் வாரத்தில் எங்கேயாச்சும் போனேன்னா 2500 ரூபா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க, ஒரு சில பேர் தரவே மாட்டாங்க. ஒரு ஏரியாவுக்கு போனேன், ஒரு ஏரியாவில் வந்து கூப்பிட்ருந்தாங்க என்னைய, இங்கே சேலம் தான், சேலம் மெயின் தான்.
கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்குன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பற்றி விழிப்புணர்வு இது பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அது போல் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பணம் வாங்க முடியாது. ஏன்னா அந்த கமிட்டியை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது போல் இடத்துல போய் நம்ம வந்து நீ எனக்கு 1000 ரூபா கொடுனா அதை என்னால் சொல்ல முடியாது, அதுக்கு மனசும் வராது. இதுதான் என்னோட நான் அதுதான் என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் ஃபுல் டைம் யூடியூப் பண்ணுறீங்களான்னு. இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே பண்ணுறேங்க. ஏன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்ல, அதனால தான். சரிங்களாங்க, சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க தினமும் உங்ககிட்ட பேசுகிறது. ஓகே, அதனால் வந்து பணம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, சத்தியமாக எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை யாரும் வந்து தூக்கி விடணும்னு எவனும் நினைக்க மாட்டான். ஆனால் நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் நிற்கலாம், கண்டிப்பாக நிற்பீங்க. கார்த்திகேயனுக்கு ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ எது வரைக்கும் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. புனிதவேல், கருணாநிதி, பிரசாந்த் ஐயனார் ப்ரோ, மகாலட்சுமி, தியாகராஜன், ஹாப்பி பர்த்டே ஆஃபீஸர், வினோதினி, மணிகண்டன் ப்ரோ, உங்கள் மனசில் இருக்கிறது எங்கள் வழியாக உங்கள் பிடிச்சவங்களுக்கு சொல்லிவிடுங்க, அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும் ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ எனக்கு பிடிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தாங்க இப்போதைக்கு, வேறு யாரும் இல்லை. அது தேவையும் இல்லை, வேண்டாம் விடுங்க, அதை பற்றி பேசினா ஃபீலிங் தான் ஆகும். பிரசாந்த் ஐயனார், பிஎஸ்டிஎம் எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எக்ஸாம் அப்ளை பண்ண தேவையா? இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேவா? மனோகரன் ப்ரோ, எனக்கு எப்போது ஜாப் இப்போது ஜாப் கிடச்சிருக்கு, நான் போகலான்னு இருக்கேன், அட்லீஸ்ட் குரூப் எக்ஸாம் வர 2 மந்த்ஸ் ஆச்சா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது வந்து இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு பையன், ஒரு ஆம்பளை பையன் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் சும்மா சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தப்புங்க. சரிங்களா? உங்களால் 20,000 ரூபா சம்பாதிக்காமல் போயிடலாம், ஒரு 10,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா, ஏன் ஒரு 2,000 ரூபா சம்பாதிச்சா கூட அப்போ தான் உங்களுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். பெண்களை ஒன்றும் சொல்லலை, ஆனால் எந்த ஒரு பையனை பார்த்தாலும் மற்றவங்க கேட்குறது என்னென்னா, நீ என்ன வேலை பண்ணுற? அதுதானே. ஒரு பொண்ணை பார்த்து மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க, நீ என்ன வேலை பண்ணுறேன்னு, கல்யாணம் ஆச்சாமா, அது வந்து வேறு மாதிரி கேட்பாங்க. பட் ஒரு பையன், ஒரு பையனாக எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். நம்ம வந்து வேலை இல்லாமல் செத்துட்ருக்கோங்கிறது ஊருக்கே தெரியும், ஆனால் வந்து கேட்பான் என்கிட்ட வந்து நீ என்ன வேலையில் இருக்குன்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் இல்லை, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம், அது எல்லாமே தெரியும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் மெயினாக தெரியும். ஏங்க, உங்களோட 10th மார்க்கு, 10th பப்ளிக்கு ரிசல்ட்டு உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நோட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருவாங்க. தெரியாதானே? இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இவங்களனால நம்மளால் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா சொல்லுங்கள். எங்கே போனாலும் நீ என்ன பண்ணுற, நான் அந்த வார்த்தையை மட்டும் கேட்கவே மாட்டேங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்க. என்ன பண்ணுறனால என்ன சொல்லுன்னு எதிர்பார்க்குறாங்க தெரில. அது போல் பர்சன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏன் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் எங்கேயும் போகாமல் நீங்கள் ஏன் இருக்கீங்க? அது ஒரு ஹைடு மாதிரி, தேவையில்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது, பார்ட் டைமாக, எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி கிடைச்சிருக்கு சார், பண்ணுங்கங்க. ஒரு வயசுக்கு மேலே ஒரு ஆம்பளை பையன் சும்மா இருக்கக்கூடாதுங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? எனக்கு வந்து அதுதான், நான் அதுதான் நினைப்பேன். நான் ஒவ்வொரு முறையும் போய் பேசும்போது எனக்கு நான் ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 2,000 ரூபா தான் கொடுத்தாங்க. அதை நான் சந்தோஷமாக போனேன். என்னோடய பெட்ரோல் அமௌண்ட்டுக்கு வராது அந்த 2,000 ரூபா. ஆனால் 2,000 ரூபா தான், அவங்களும் மனசார 2,000 ரூபா தான் கொடுத்தாங்க. எப்படி ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாங்க, எப்போ தெரியுமா? ஒரு வருஷம் இருக்குங்க என்எஸ்டபிள்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த 2,000 ரூபா வச்சு நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்?
அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஒரு அகாடமியை ரன் பண்ணால் நம்ம கிட்ட வர ஸ்டாஃபுங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும், பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? எந்த வேலை கிடைச்சாலும் போங்க, உங்கள் ஒரு என்ன சொல்கிறது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறதெல்லாம். என்னங்க, நான் வந்து டிகிரி படிச்சிருக்கிறேன், என்னை போய் சின்ன சின்ன வேலை பண்ண சொல்கிறீங்க? வீட்டில் நீங்களே சொல்லுங்கள், வீட்டில் நம்ம வந்து, நான் என்னையே சொல்கிறேன், வீட்டில் வந்து எந்த ஒரு பணம் இல்லாமல் ஒரு தண்டச்சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு வெளியில் போய் மூட்டை தூக்கியாவது ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சிட்டு வந்துடலாம். அதுதான் நம்ம ஒரு பையனாக பிறந்த ஒரு கெத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறனோ இல்லை 1 லட்சம் சம்பாதிக்கிறனோ இல்லை என்ன பண்ணுறனோ, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாவது நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன், அவ்வளோதான். நான் அலைவேங்க, வாரம் ஃபுல்லாக அலைவேன், ஏதாச்சும் மீட்டிங் இருக்குதா, யாராச்சும் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அலைவேன். ஏன்னா நம்ம என்எஸ்டபிள்யூ வந்து இலவச பயிற்சி மையம் தான், நம்ம யார்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாது. ஏதாவது நான் பண்ணுங்க சரிங்களா? ஸோ பிரசாந்த் ஐயனார், மனோகரன் ப்ரோ, எனக்கு ஜாப் கிடைச்சிருக்குன்னா போங்க, போங்க, தாராளமாக போங்க, என்ன ஜாப் இருந்தாலும் போங்க சரிங்களா? தயவு செஞ்சு வீட்டில் மட்டும் நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் 24 ஹவர்ஸ் இருந்தோன்னா படிக்க முடியும்னு அப்படிலாம் இல்லைங்க. வேலைக்கு போகிறீங்கன்னா, அதாவது இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும், வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். போங்க, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டுருங்க சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நம்பினா தாங்க உங்களுக்கு உரிதாக இருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று போங்க, டெய்லர் ஜாப் இருக்குது, என்ன சொல்கிறது, நிறைய இருக்குங்க, அதை நான் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் சர்வராக இருக்கார், காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறாரு. எந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறாரு? யூபிஎஸ்சி படிக்கிறாரு தெரியுமா? அவர்கிட்ட போய் ஜிஎஸ் கேள்வி கேட்டு பாருங்க, தெறிக்க விட்டுருவார், தெறிக்க விட்டுருவாருங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவார். அவர் இப்போ ஹோட்டல் சர்வர் தான் இருக்கார், ஹோட்டல் சர்வராக. பட் அவர் சொல்கிறார், நான் அடுத்த வருஷம் இந்த ஹோட்டலுக்கு வருவேன், ஐஏஎஸ்ஸாக வருவேன், ஐஏஎஸ்ஸாக இல்லைனாலும் ஒரு ஐபிஎஸ்ஸாக ஒரு ஐஎஃப்எஸ்ஸாக வருவேங்கிறாரு. அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே சரிங்களா? உங்களுக்கு என்ன வேலை கிடைச்சாலும், குட்டி குட்டி வேலை கிடைச்சாலும் போங்க, தப்பில்லை, வெக்கலாப்படாதீங்க. எதுக்கு வெக்கப்படணும்? நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர் பார்ப்பாங்கிறது வெக்கப்படணுமா? யாருங்க அவன் நம்ம வெக்கப்படுறதுக்கு? நம்ம லைஃப் நம்ம, நீங்கள் நல்லா இருந்தாலும் உன்னை பார்ப்பாங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருந்தாலும் உங்களை பார்ப்பாங்க, நம்ம சிரிச்சிட்டு இருந்தாலும் உங்களை பார்ப்பாங்க. பார்க்குற அந்த 4 பேர்லாம் பார்க்காதீங்க. நான் வ்ளாக் எடுக்கும்போது ஊரே என்ன தான் பார்க்கும், அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? கம்பேரிங் பண்ணும்போதும் பார்ப்பாங்க. ஒரு டைம் வந்து பேப்பர் இருக்குல்லங்க, இது போல் பேப்பர் ஃபுல்லாக மடித்து என் மேலே தூக்கி எறிஞ்சாங்க, எங்கே செஸ்ட்லேயே தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ நான் என்ன அழுதுட்டா ஓடுனேன்? இல்லைங்க, அழுதுலாம் இல்லை கிடையாது, அப்படியே தட்டிட்டு நம்ம போக வேண்டியதான். ஒவ்வொருத்தருங்கிட்டையும் போய் சண்டை போடுறதான் நம்ம வேலை. நம்மளோட கனவு பெருசு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் இன்கம் வேணும். அந்த இன்கம் இருந்தால் தான் புக்ஸாச்சும் வாங்கி போட முடியும் இல்லையா? தாராளமாக பண்ணுங்கள், நிறைய விஷயம் சொல்லணும் தான், பட் போதும். என்ன சொல்கிறதுனா, ஒரு பிஸ்கெட் நிறைய பேர், நீங்களே சொல்லுங்களேன், நிறைய பேர், நிறைய பசங்கள்லாம் பாருங்கள், உங்கள் மணியில் ஒரு சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட்டு, ஒரு 3 ரூபா பிஸ்கெட்டு, ஒரு பார்லேஜி பிஸ்கெட்டு, 5 ரூபா பிஸ்கெட்டு வாங்க முடியுதா? ஏன் இல்லை? எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் நிற்கிறீங்க? முடிஞ்சளவுக்கு சின்ன வேலை பண்ணுங்கங்க, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் பண்ணுங்கங்க, தப்பில்லைங்க சரிங்களா? உங்கள் மேலே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அது நிறைய பேர் கேட்பாங்க, நான் வேலையை விட்டுட்டுமான்னு சொல்லி. நான் ஒன்று விட்டுருவேங்கிற மாதிரியே தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
நீங்கள் எந்த வேலை நீங்கள் மூட்டை தூக்கணும்னு பண்ணிட்டுருங்கங்க, ஆனால் படிச்சுக்கிட்டுருங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ஓகே. நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறது. ஓகே, மகாலட்சுமி தியாகராஜன் டைமே உங்கள்கிட்ட பேசி டைம் போனதே தெரிலங்க, ரொம்ப ஹாப்பி. ஆனால் பிரசாந்த் ஐனார் ப்ரோ சொல்லிட்டேன், மனோகரன் ப்ரோ எனக்கு ஜாப் கிடைச்சாரு ஓகே, வசந்த் கிருஷ் நேற்று 11 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 47 பேர் இருக்காங்க, சூப்பர். நீங்கள் தாங்க, உங்களுக்கு தான் நான் சூப்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு தான். பாலசந்தோஷம் மிட் நைட் டே ஸ்டடி பண்ணால் ரெகுலராக படிக்கிறேன், ஸ்டெடியில் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ. மிட் நைட்டு ஸ்டடி பண்ணால் ரெகுலராக படிக்கிற கஷ்ட அது ஒன்று, அதாவது என்னென்னா ஒரு ரெண்டு நாள், அதாவது இவ்வளோ வருஷம் நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ திடீர்னு படிக்கிறோம் அப்படின்னா 2-3 டேஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேவா, இதாயிரும் ஓகேங்களா. தமிழ் ஜெய்பால், யுவர் மோட்டிவேஷன் பார்த்து தான் படிக்கணும்னு தாட்டே வருது அப்படியாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. எக்ஸ்ப்ளோர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேனா ஃபார் நெக்ஸ்ட் இயர் வி என்எஸ்டபிள்யூ ஃபாலோவர்ஸ் இருப்போனா உங்கள் கூட அடுத்த வருஷம் என்எஸ்டபிள்யூ ஃபாலோவர்ஸாக இருக்கிறது எனக்கு பெருமை தான். ஆனால் உண்மையான சந்தோஷம் என்னென்னா எனக்கு ஒரு ஆசைங்க சரிங்களா. மற்ற அகாடமிலாம் பாருங்களேன், அந்த அகாடமி முன்னாடி வந்து பேனர் போட்டு இனி இவங்க வந்து டிப்யூட்டி கலெக்டராக இருக்கிறாங்க, இவங்க டிஎஸ்பியாக இருக்காங்க, இவங்க எஸ்ஏயாக இருக்காங்க. அதுபோல் நம்ம என்எஸ்டபிள்யூ ஜனவரி 2022 வந்து வரணும், அதில் பேனரில் பேனர்னு இல்லைனா கூட வெளியில் வைக்கணும் கண்டிப்பாக, நீங்கள் வரணும் சரிங்களா. தினேஷ் டி சார் குட் மார்னிங்ண்ணா, குட் மார்னிங். முஸ்தஃபா எம்பிஎம் ஹாய் சுஹாய். இங்கே துர்காஜி யூஆர் கிரேட் நான், தேங்க்யூங்க. நரேஷ்குமார் 27 இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனது ஆறு உயிர் அண்ணா. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஸ்டடி வித் விக்கி சார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாங்க கண்டிப்பாக. என் காந்திமதி ஹாப்பி பர்த்டே ப்ரோ. நிரஞ்சனா கிருதிப்பா ஹாப்பி பர்த்டே ப்ரோ, தேங்க்யூங்க. டினேஷ் டி சார் நான் டிகிரி டிஸ்கண்டினியூ குரூப் எழுதலாமா? தாராளமாக எழுதலாங்க. டிகிரி வந்து அதாவது டிகிரி இல்லாமல் 10th, 8th, 10th மட்டுமே போகிற வேலை நிறைய இருக்குதுங்க. டிஎன்யூ சார்பில் இருக்குது, பிசி எக்ஸாம் எழுதலாம். அண்ட் தென் வந்து ரயில்வேஸில் என்டிபிசி இருக்குது, குரூப் டி இருக்குது, எஸ்எஸ்சியில் எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்குது. அண்ட் தென் பேங்கிங்கில் இந்த லாஸ்ட் கேட்டர் குரூப் 4 கேட்டர் இருக்குது, அது எழுதலாம், நிறைய இருக்குங்க, நீங்கள் எழுதலாங்க. ஹோப்பை விடாமல் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். சர்ச் பண்ணிட்டே இருங்க என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் வருதுன்னு ஓகேவா. நானும் அப்டேட் பண்ணுறேன். ராஜேஸ்வரி ஹாப்பி பர்த்டேண்ணா. சிபி சக்கரவர்த்தி ஸ்ட்ரெஸ் இருக்குது ப்ரோ, சாவலம் போல் இருக்குது. செத்துட்டீங்க அப்போனா யார் உங்களோட சாதனையை பண்ணுறது? நமக்கு என்ன செலவிக்க போகிறாங்களா? போகிற வரவெல்லாம் துப்புவான், அது வேணுமா? சாதிங்கங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். முகமது முபாரக் ப்ரோ, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்க? எப்போ வரும்? ஸோ இந்த மாதம் எல்லாமே நமக்கு வந்துடுங்க. சிபிச் அதாவது என்னென்னா அப்டேட் வந்துடும். அதே போல் நான் பெருசாக வந்து அப்டேட்ஸ் வந்து சொல்கிறதில்ல, ஏன்னா அப்டேட்ஸ் பார்க்குறவங்க டிஎன்பிசி அப்டேட் நான் போடும்போது அது குரூப் 4 குரூப் 2 டேன்னு சொல்லி பார்த்து ஏமாந்துட்டு போவாங்க. ஸோ அப்பேற்பட்ட வியூஸ் எனக்கு தேவை கிடையாது. மக்கள் அவங்க ஏமாறுறாங்கல்ல, அது என்னென்னா இப்போ டிஎன்பிசி அப்டேட்ஸ்னால் டக்குன்னு என்ன நினைப்பீங்க? அது குரூப் 4 இருக்கும், அது குரூப் 2 டேவாக இருக்கும், அது ஆனுவல் பண்ணதாக இருக்குன்னு. எதுக்கு அது போல நான் போடணும்? வேண்டாமே. மக்கள் நம்ம மேலே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறாங்க. அப்போது உண்மையான ஒரு அப்டேட் வரட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. அது வரைக்கும் நான் பாடத்தை எடுக்கிறேன். பிரசாந்த் ஐனார், வரப்போகும் குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு பிஎஸ்டிஎம் தேவையானா? இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாதுங்க, உங்கள்கிட்ட இந்த ப்ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்குமார் ஹாப்பி பர்த்டே ப்ரோஸ், தேங்க்யூங்க. ஸ்ரீகேஸ் ராமமூர்த்தி, எப்படின்னா போச்சு பர்த்டே? பர்த்டேவா? பர்த்டே நான் அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருந்தேன். எனக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சவங்க யாரும் எனக்கு விஷ் பண்ணலை, உண்மைன்னு நினச்சவங்க எல்லோரும் பொய்யாக தான் இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவங்கெல்லாம் பெருசாக எனக்கு ஒன்றும் பண்ணல, பட் நீங்கள் எனக்கு யூடியூப் மூலியமாக தான் எல்லோரும் தெரியும். இத்தனை பேர் எனக்காக மெசேஜ் பண்ணுறீங்க, 12 கிட்டத்தட்ட இவ்வளோ டைம்லேயும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஸோ நான் உயிராக
எல்லாமே நினச்சவங்களே விட்டு போகும்போது நீங்கள் இத்தனை பேர் எங்கிட்ட இருக்கும்போது எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு தோணுது. அதாவதுங்க எவ்வளவோ பண்ணியிருக்கேங்க சரிங்களா, நம்ம மனசு பிடிச்சவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் நான் உங்களுக்காக பண்ணுறேன், உங்களுக்காக நான் ஸ்டெப் எடுக்கிறேன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், பண்ணுறேங்க, நான் செயலில் காட்டுறேன். சும்மா சொன்னது நல்லா இருக்காது, நான் செயலில் காட்டுறேன். வருத்தமாக இருக்குங்க, ராஜ்குமார் யூ ஆர் ஒன் அண்ட் ஒன்றி ஒன்லி ரியாலிட்டி ஆஃப் ஆஸ்பிரண்ட்டு. தேங்க்யூங்க, நீங்களும் தான், நீங்களும் தாங்க. முபாரக் முபாரக், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூங்க லோகநாதன் ஏட்டி, ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூங்க ஸ்ரீகேஷ் ராமமூர்த்தி ப்ரோ, வேண்டிக்கோங்க ப்ரோ, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். தினேஷ் டி சார், நீங்கள் பேசும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது சார், நான் கண்டிப்பாக ஜாப் வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணணும், கண்டிப்பாக ஐ எம் வெயிட்டிங். விக்டரி அவர்ஸ், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. பாலசந்தோஷ், லாங்குவேஜ் நம்பி படிக்கலாமா சார், சேஞ்ச் ஆகுமா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ் படிங்க, அப்புறம் லாங்குவேஜ் பார்த்துக்கலாம். அகி அகி ப்ரோ, சயின்ஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஐ லைக் த வே யூ டீச். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. கே கே காந்திமதி, மொக்கையாக இருக்குது ப்ரோ அப்படிங்களாங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட் சீனு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆக்ஷன் சீன் நாளையிலேருந்து இருக்குது. ராதாகிருஷ்ணன் எஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஓகே, உங்ககிட்ட பேசிகிட்டே பாருங்கள், டைமே போச்சுன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் வந்து செம்மையாக போச்சு, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. தேவப்பிரகாஷ் நான் சொன்னேன்ல, உண்மையான ஒரு நண்பன் அப்படின்னு இவன் தான், தேவப்பிரகாஷ் அப்படின்னு. நண்பா என்ஜாய் த நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ராதாகிருஷ்ணன் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. இங்கே பார்த்தியா தேவப்பிரகாஷ், நான் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் நமக்கு வந்து விஷ் பண்ண கிடையாது, நம்ம உண்மையாக இருக்கிற ஃப்ரெண்டு நமக்கு வந்து உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டுருந்தேன். பார்த்தியா, நமக்காக இந்த நேரம் 12:30 ஆயிடுச்சு, 12:30 இத்தனை பேர் இருக்காங்கன்னா அப்போது இவங்க தானே தேவப்பிரகாஷ் நமக்கு முக்கியம், இல்லை அவங்க முக்கியமா? இவங்களுக்காக பண்ணணும் தேவப்பிரகாஷ், நம்ம இவங்களுக்காக நம்ம உழைக்கணும், அதுதான் சொல்லிட்டுருந்தேன் இவ்வளோ நேரம். சரி, நீ போய் ரெஸ்டடு சரியா. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜீவிதா ஹாப்பி பர்த்டேங்க, தேங்க்யூங்க. மிதுன் தீபன் குட் மார்னிங் ப்ரோ. ஸோ வெரி குட் மார்னிங் ஆயிடுச்சா? ஓகேங்க, ஓகே 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 ஓகே. மிதுன் தீபன் குட் மார்னிங் ப்ரோ. ஸோ விஜய் தினேஷ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ ஃப்ரம் சேலம். சேலமா, வேறு லெவல், செம்மங்க செம்ம. தேவா தங்கச்சி வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கா பாரு, ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருக்கா இன்னைக்கு பர்த்டேக்கு. நல்லா இருக்குது, எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடாக கொடுத்தா. ஓகே, இட்ஸ் நைஸ். சொனாட்டா கம்பெனி தான், நீ ஒன்று வச்சுருந்தல சொனாட்டா கம்பெனி. ஓகே, மிதுன் தீபன் ஹாப்பி பர்த்டேண்ணா. வேலூர், வேலூரா செம்மங்க. வேலூர் ஃபோர்ட்லாம் நான் வரேன் நான் விளாக் எடுக்கிறதுக்கு சரிங்களா. நம்ம இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, என்எஸ்டபிள்யூ சோஷியல் லைஃப் வ்ளாக்ஸ்னு. என்எஸ்டபிள்யூ இது ஐஏஎஸ் அகாடமி, அது வந்து சோஷியல் லைஃப் வ்ளாக்ஸ். தமிழ் ஜெயபால், ஹவு டு ஜாயின் யுவர் குரூப் ப்ரோ. ஸோ ஜாயின் பண்ண ஆப்டிடியூட் சூட்டு ஆப்ட் சூப்ட்டுன்னு கேட்குது ப்ரோ, வாட் மீனிங் ப்ரோ அப்படிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லிங்க் இருக்குங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஒரு 4-5 இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா அட்மினுக்கு. கோகுல் ராஜ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூங்க ரித்விகா ப்ரோ. தயலன் ஒய், தயலன் ஒய் ப்ரோ, யூபிஎஸ்சி லெவல் கண்டென்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கலாமா?
படிக்கலாங்க, படிக்கலாம். விக்டரி அவர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருமா ப்ரோ? ஆர் லாக்டவுன் வருமா? எக்ஸாம் வருங்க, கண்டிப்பாக வரும். ஜெயபிரகாஷ், குட் மார்னிங் ப்ரோ ஃப்ரம் சேலம். சேலமா? சூப்பருங்க, சூப்பர். நம்ம ஊர். ஸ்ரீ கேஸ் ராமமூர்த்தி, ராமமூர்த்தி ப்ளீஸ் டெல் மீ ப்ரோ. என்ன டெல் மீ ப்ரோ, உங்கள் மெசேஜ் வரலைங்களே. முபாரக் 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 ஃப்ரம் வாணியம்பாடி. வாணியம்பாடிங்களா? அங்கே ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூப்பருங்க, சூப்பர். பிரியாணி அங்கே வந்தாலே வந்து பிரியாணி சாப்பிடாமல் போகிறதே கிடையாது. இங்கே பைபாஸ்லேயே செம்மையாக இருக்கும் டேஸ்ட், உங்கள் ஊர் டேஸ்ட். சபரிநாத், ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. இங்கே வாணியம்பாடி, ஆம்பூர் எல்லாமே போவேண்ணா. அங்கே இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கே போகலாம். அவ்வளோ சூப்பரான பிளேஸ் உங்கள் பிளேஸ் எல்லாம். நான் நினைப்பேன் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது சேலத்துலேயும் அது போல் இருந்தால் நல்லாயிருக்குமே. இருக்குங்க, சேலத்தில் நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலாக. அது ஒரு நேரத்தில் வந்து வாணியம்பாடி பக்கம்தான். நைட்டு வேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சேலத்துக்கு போகிற வழி, போகிற வழி தானே. அப்போ அந்த கரெக்டாக அந்த பிரிட்ஜு இறக்கத்தில் நைட்டு ஒரு பாய் பிரியாணி வேணும் அப்படின்னேன். ஒரு 10 நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நான் உட்கார வச்சு சமைச்சு நான் ஒருத்தங்க இருந்தேன். அப்புறம் பஸ்ஸில் வந்து ஒரு இறங்கினாங்க, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. வெறும் ஒரு எங்களுக்காக மட்டும் அவர் சமைச்சு கொடுக்குறாருங்க. வேறு லெவல் ஊருக்காரங்கெல்லாம். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி. ஏன்னா சும்மா வந்து கடைக்கு போய் இது வேணும் அது வேணாலே கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஊரில் அவ்வளோ ரெஸ்பெக்டாக இது பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அகமதியா முபாரக் முபாரக், அகமதியா ஸ்பெஷல் அப்படி தான் நினைக்கிறேங்க. அகமதியா அப்புறம் முபாரக்கு உங்கள் பேர் தான், முபாரக்கு அப்புறம் ஏதோ பேர் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டார் நிறுவனம் இருந்துச்சு ஸ்டார்னு, அங்கே ஃபோன் டைம் போனேன். ஸ்டார் பிரியாணின்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிலங்க சரியா. உங்கள் ஊர்லலாம் வேறு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். வருவேன் கண்டிப்பாக. நான் இப்போது வேலூருக்கு தான் விலாக் எடுக்கலான்னு போகிறேன் சண்டே, கம்மிங் சண்டே. அப்போ வரும்போது கண்டிப்பாக நான் வாணியம்பாடிக்குள்ளே போவேன். நான் ஜாஃபராபாத்லாம் இருக்குல்ல, இந்த வாணியம்பாடி ஜாஃபராபாத்து அது எல்லாமே நான் போயிருக்கேங்க, உள்ளே ஃபுல்லாக போயிருக்கேண்ணா, ஃபுல்லுமே போயிருக்கிறேன். இந்த வாணியம்பாடி உள்ளே வந்து இந்த ரோடு டவுன் போய் அப்புறம் இந்த ஜாஃபராபாத்து அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாக போயிருக்கேன். இப்போ டைம் வந்து 12:30. இப்போ போனால் கூட ஒரு சில கடைகள் ஓப்பனாக தான் இருக்கும். அதுதான் ஸ்பெஷலே வாணியம்பாடி ஆம்பூர் ஸ்பெஷலெல்லாம். செம்மங்க, செம்ம என்ஜாய் பண்ணுங்கள், போங்க வாணியம்பாடியில் இருக்கீங்க.
வருவேன், சண்டே வருவேன். ரித்திகா வி, என் மெசேஜ் போகலை அப்படியாங்க, ரியலி சாரிங்க. யார் யாரோடைய மெசேஜ் போட்டு போகலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. அது என்னன்னு எனக்கே தெரிலங்க, அது யூடியூப் கம்யூனிட்டியோட ரூல்ஸா இல்லை என்னன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கங்க ப்ளீஸ். வாணியம்பாடினா பிரியாணி ப்ரோ. ஆமாங்க, அது ஒரு டேக் மாதிரி. வாணியம்பாடி ஆம்பூர் பிரியாணி தான். வந்தால் கண்டிப்பாக வரேன் டேஸ்ட் பண்ண. தரணி, ஹாப்பி பர்த்டேண்ணா. ஸோ தேங்க்யூங்க. தேவ் பிரகாஷ், உண்மையான உழைப்பு ஆதரவு பரிசாக கிடைத்த 1000 உறவு, நீயே எனது உண்மையான நட்பு. தேங்க்ஸ் தேவ் பிரகாஷ், தேங்க்யூ. முபாரக் முபாரக். ஓகே ப்ரோ, குட் நைட். மீ அல்லா பிளெஸ் யூ மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் த வேர்ல்டு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் முபாரக். ரித்திகாவி ப்ரோ, டுடே அனதர் செட் ஆஃப் யூ, செம்ம ப்ரோ. அண்ணா இல்லை ப்ரோ, ரியலி மனசார தான் ப்ரோ. ப்ரோ டுடே அனதர் செட் ஆஃப் யூ, செம்ம ப்ரோ. அண்ணா இல்லை ப்ரோ, ரியலி மனசார தான் ப்ரோன்னு கூப்பிடுறேன். நானும் சேலம்தான் ப்ரோ. நீங்களும் சேலம் தானா? சூப்பருங்க, சூப்பர். அது என்னன்னு தெரில, நம்ம ஊர் சேலம்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸாக மாறிடும். அது டீஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சந்தோஷம் தானே, சந்தோஷமாக இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியலனால. ஸ்ரீகேஷ் ராமமூர்த்தி, நீங்கள் வாட்ச் கட்டுற ஸ்டைல் நல்லாயிருக்கு. அப்படியா? டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் லைஃப், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கும் தான். சரிங்களா, உங்களுக்கும். ஓகே,
சபரிநாத் ப்ரோ, ப்ரோனா கேக்குதா? ப்ரோனா கேட்டது என்னங்க கேட்டீங்க? சபரிநாத் தேவ்பிரகாஷ் ஓகே நண்பா, நல்லா படியன், டேக் ரெஸ்ட், சி டுமாரோ. ஓகேங்க, ஓகே. தரணி படிக்கிறீங்களாண்ணா? ஆமாங்க, லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஷெடியூல் போட்டுட்ருக்கேன். என்ன முபாரக் முபாரக், ப்ளீஸ் ரிப்ளை மீ. அரவிந்த் அரஸ்கே, ப்ளீஸ் சஜஸ்ட் மை கமெண்ட். ஒரு சில பேரோட கமெண்ட் ஏன் வரலன்னு எனக்கே சத்தியமாக தெரிலங்க. ரியலி நான் வந்து யூடியூப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு புரியுது, நீங்கள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி வரலன்னா அது என்னன்னு எனக்கே சத்தியமாக தெரிலங்க. முடிஞ்சளவுக்கு ட்ரை டு டைப் இன் இங்கிலீஷ், ஓகேவா? ப்ளீஸ். தரணி படிக்கிறீங்களாண்ணா? முபாரக் முபாரக், ப்ளீஸ் ரிப்ளை மீ. ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒன் டைம் இன்னொரு தடவை பண்ணுங்கள், ட்ரை டு டைப் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ். அரவிந்த் அரஸ்கே, என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ஆர்டிகல்ஸ் எவ்வளோ படிக்கணும், ஆர் ஸ்கூல் புக்ஸ் டேட்டா மட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஆர்டிகல்ஸ் இவ்வளோ மட்டும் பார்த்தா போதும், இவ்வளோ மட்டும் படித்தா போதும். ஸோ அந்த இதை வந்து ஓகே தரணி, ஆனால் நீங்கள் படிங்க, படிக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம என்ன அதாவது என்ன சொல்கிறது, என்னோடய தங்கச்சி இல்லை அண்ணன் கூப்பிட்டான்னு திரும்ப மாட்டேன்னு சொல்லுவேண்ணா, அப்படி தான். நீங்கள் எப்போ வேணாலும் எதுக்கு லைவ் போட்டிருக்கிறது? நீங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து படிப்பீங்க, வந்துடக்கூடாது, இத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் போடுறது. நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், சரிங்களா? ஒரு மணி வரை உட்காந்துருப்பேன் படிக்கிறதுக்கு. நீங்களும் படிக்கணும், உங்களோட என்எஸ்டபிள்யூ கம்யூனிட்டி இருக்குது, நினச்சிக்கோங்க. மலரளி, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைனுங்க, ஃபைன்.
முகமது ரியாஸ். ப்ரோ, தூங்காமல் படித்தா ஹெல்த்துக்கு நல்லதா? நான் எப்போ தூக்கம் வந்துச்சோ அப்போ தான் நான் தூங்குவேன், அதான் கேட்குறேன். வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி தான், காலையில் உட்காந்து சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்ணும், நைட்டு. அப்படி கிடையாது, அப்படி அர்த்தம் அல்ல. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடலாம், எப்போ தூக்கம் வருதோ அப்போ படிக்கலாம், அப்போ தூங்க சாரி எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கலாம், சரியா? ஹர்ஷனா கவுடா, ஹாப்பி பர்த்டேண்ணா ஃப்ரம் ஊட்டி. ஊட்டி வந்து வ்ளாக் எடுக்க மாட்டிங்களா? வரேங்க, ஊட்டி வரேன். மை ஃபேவரட் பிளேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூருக்கு வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த சண்டே வந்து வேலூர் போகிறேன். வேலூர் போய் வாணியம்பாடி எங்கெல்லாம் போகணும். அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் வரேன். ஓகே, சபரிநாத். ப்ரோ, ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் இன் செப்டம்பர், பட் லாஸ்ட் 2 weeks ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்டடி. நவ் ஐ டூ அகெயின் ரிவிஷன் தட் ஃபர்வர்ட் ஒன் ஆர் கம்ப்ளீட் ரிமைனிங் டாபிக்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, படித்ததை தெளிவாக்காமல் புதுசாக தொட வேண்டான்னு நான் நினைக்கிறேங்க. அதனால் விட்டதை பிடிங்க, மீதி இருக்கிறத முடிங்க. தரணி, நீங்கள் எப்போது வேணாலும் தூங்கலாம், பட் 6 hours கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். உண்மைதான், உண்மைதான், குட் ஜாப். மலரளி சார், நீங்கள் டீ சாப்பிடுங்க, அப்போ தூக்கம் வராது. நான் அப்படி தான் பண்ணுறேன், 3 o'clock வரைக்கும் படிப்பேன். சூப்பருங்க, சூப்பர். ஓ, மலர் அழியா? நான் மலர் விழி நினச்சிக்கிட்டேன், சாரி. சிக்கந்தர், சிக்கந்தர், டூ யூ நோ அபவுட் இன்ட்ரி ஆப்? யா. தமிழ் ஜெய்பால், ஹாய் ப்ரோ ஃப்ரம் அரியலூர். சூப்பருங்க, சூப்பர். என்ன, இன்னைக்கு நான் விளாக் எடுக்க போகிற ஊர் பேர் இருக்கிறவங்க எல்லாம் லைவுக்கு வராங்க, பரவாயில்லையே. சபரிநாத், ஓகே ப்ரோ, ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன், தட்ஸ் குட். யோகேஸ்வரன், ஆனல் பிளானர், எல்லாமே இந்த மாதம் நமக்கு ஏதாவது அப்டேட் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? லெட்ஸ் ஹாவ் சம் ஹோப். செல்வகுமார் சிறினி 166, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரம் சேலம். சூப்பருங்க, சூப்பர். சேலத்துலேருந்து இத்தனை பேர் பார்க்குறாங்களே, பரவாயில்ல. ஸோ ஹாப்பி, ஸோ ஸோ ஹாப்பி ஐ எம். சபரிநாத், ஐஎம்எல் இல்லைங்க, இத்தனை பேர் சேலமில். நான் நிறைய சேலம் வ்ளாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன், நம்ம சேலத்தை கவர் பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 2 months போட்டும் பாருங்கள், நம்ம மெயின் எல்லா இடமும் கவர் பண்ணிடலாம். யோகேஸ்வரன், ஆனல் பிளானர், எப்போது ப்ரோ டிசம்பர் எப்போ ப்ரோ டிசம்பர் வந்துருமான்னு கேட்குறீங்களா? ஆனல் பிளானர் வரணும் கண்டிப்பாக, பட் இதன் ரிலேட்டட் அப்டேட் கண்டிப்பாக வருங்க. ஓகே, லெட்ஸ் ஹாவ் சம் ஹோப்.
லைஃப் இஸ் வெரி ஷார்ட். பட்டிமன்றம் போவீங்களா ப்ரோ? போவேங்க, போவேன். வசந்த் கிரிஷ், ஹாய் ப்ரோ. ஸோ ஹாய் ராஜு, ராஜு 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 ஹாய்ண்ணா. ஸோ ஹாய்ங்க. செல்வகுமார் ஸ்ரேனி 166, ஹவு டு கான்சென்ட்ரேட் ஸ்டடீஸ் ஃபார் டிஎன்பிசி, டெல் அஸ் அபவுட் தட். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நான் இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன், ஓகேவா? ஏன்னா இது ஒன்று ரெண்டு வார்த்தைகளில் சொல்லி முடிக்கிறது அல்ல, அதனால தான். யோகேஸ்வரன், இந்தியாவில் ஓமிக்ரான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஐயா, எஸ், இன்றைக்கி கூட அந்த கர்நாடகா, ஐ திங்க் கர்நாடகாவா இல்லை வேறு என்ன தெரில, ஒருத்தவங்க சொன்னாங்க கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு பேருக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஜெய்பால், அப்புறம் தமிழ் ஃபஸ்ட்டு படிக்கலாமா? நான் தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கேன், பண்ணலாம். பட்டு ஜிஎஸ் பாருங்கள், மை ரெக்கமெண்டேஷன். ரெண்டும் பாருங்கள், ஓகே, தப்பில்லை. சிக்கந்தர், சிக்கந்தர், யுவர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் என்ட்ரி ஆப், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க மற்ற அகாடமியை பற்றி ரிவ்யூ பண்ணுவாங்க, மற்ற ஆப்பை பற்றி, மற்ற புக்கை பற்றி. பட் நான் அப்படி பண்ணுறது இல்லைங்க, சரிங்களா? சரி, ரியலி சாரி ஃபார் தட். நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, யாரையும் நான் சுட்டி காட்டுறதும் இல்லை. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன். தமிழ் ஜெயபால், ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சிக்கந்தர், சிக்கந்தர், ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஆன்சர் ஒன்லி ஃப்ரம் யூ அண்ட் ஐ ட்ரூலி ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு சில பேர் வந்து கோச்சிக்குவாங்க, பட் நீங்கள் நல்ல முறையில் எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பி.
Santosh Baski, hi bro. Wasant Chris, hi bro. Hi, hi. Tukom vandiruchu. Tukom vandiruchu. நீங்கள் ஃபுல் டைம் ரீடிங்கா இல்லை பார்ட் டைமா ப்ரோ? சந்தோஷ் பாஸ்கி பார்ட் டைம். ஸ்ருதி ரமேஷ் குட் நைட் ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். அவ்வளோதான், நானும் ஒரு 2 நிமிஷம் கிளம்பிடுவேன். அண்ட் தென் தமிழ் ஜெயபால் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் ப்ரோ, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸோ நான் இப்போ தான் என்னோட ஆடியோ நானே கேட்டு பார்க்குறேன். ஸோ நான் இப்போ எதுவும் அந்த ஒரு ஸ்டேஜில் மைக்கில் ஸ்கீன்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அது போல் வருது. டிஎன்பிசி டாப் மார்னிங் ஃபோர் சேலஞ்ச் இல்லையா ப்ரோ? இப்போதைக்கு இல்லைங்க, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன். தமிழ் டிஎன்பிசி டாப் ஓகே ப்ரோ, குட் நைட். ஸோ எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் தூங்குங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். நான் ஒரே நிமிஷம் இது எழுதி திருச்சி லைவ் கட் பண்ணுவேன்.
சந்திரிகா டிஎஸ். குட் நைட் ப்ரோ. ஸோ குட் நைட், குட் நைட். விஜய் இந்து, குட் நைட் ப்ரோ, குட் நைட். ஸோ எல்லாருக்கும் குட் நைட். ப்ளீஸ் டெல் மீ ப்ரோ, சி ஜென் மெசேஜ் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக என் ஃபோன் வந்து இது கிடையாதுங்க, இது ஜஸ்ட்டு வந்து ஒரு என்எஸ்டபிள்யூக்காக வாங்கப்பட்ட ஃபோன் தான். என்னோடய வாட்ஸ்அப் எல்லாமே இதில் தான் வரும். இது இங்கே பாருங்கள், சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, தான் சார்ஜ் போட்டுருக்கு. மேக் புக்கில் இது ஒரு ப்ராப்ளம், சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு அரை மணி நேரம் அப்புறம் தான் ஆன் ஆகும். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க, என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன், ஸோ ஹாப்பி. நாளைக்கு பார்க்கலாம். தரணி தூக்கம் வந்தா தூங்குங்க. ஆமாங்க, அவ்வளோதான், போய் போய் தூங்கிட வேண்டியதுதான், முடியலை. தரணி, ஆனால் வேலூர் வரப்போ சொல்லுங்கள். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பட்டு இந்த சேனலில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்குல ஒன்றும் இல்லைங்க, என்எஸ்டபிள்யூன்னு போட்டாலே என்எஸ்டபிள்யூஎஸ்ஐட வந்துடும். என்எஸ்டபிள்யூஇ சோஷியல்னு சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? என்எஸ்டபிள்யூ சோஷியல் லைஃப் லாக்ஸ், அதில் தான் நான் இன்ஃபோ கொடுப்பேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கா? அப்படிங்களா? ஓகேங்க, ஓகே ஓகே, சூப்பர். இது பர்த்டேக்காக சாக்லேட்ஸ் வாங்கினது, என்னால் முடிஞ்சளவுக்கு கொடுத்தேன், இன்னும் இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாங்க. இதெல்லாம் பார் ஒன் அப்படின்னு. ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.